ஸோ இப்படி ஒரு பக்கம் பெண் விடுதலை பற்றி அவர் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் நாட்டு விடுதலை பக்கமும் அவர் மாறுறார். இவரோட காலகட்டத்தில் தான் இவர் ஆக்டிவாக இருந்தால் அந்த 1905-6-7 தான் மிதவாதிகள் தீவிரவாதிகள் காங்கிரஸில் ரெண்டாக பிரிகிறாங்க. இவர் தீவிரவாதிகள் பக்கம் நிற்கிறாரு, பால் பால் லால்னு சொல்லப்பட்ட மும்மூர்த்திகள் பக்கம் நிற்கிறாரு, பாலகங்காரா திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபத் ராய், இந்த மூணு பேர் தான் பால் பால் லால்னு சொல்லப்பட்டவங்க, அவங்க பக்கம் நிற்கிறார். இவருக்கு மிதவாதிகளை பிடிக்கல, தீவிரவாதிகள் பக்கம் தான் நிற்கிறார். யார் பக்கம் நிற்கிறாரு? அது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். பாரதிய ஒரு தீவிரவாதி தான், பாரதி காங்கிரஸில் யார் அப்படின்னு கேட்டால் தீவிரவாதின்னு தான் சொல்லுவோம். சிஸ்டர் நிவேதிதா பாரதியாரை பார்க்கும்போது மகனேன்னு தான் ஆரம்பித்தார்னு சொல்லுவோம். மகனே, நீ ஒரு ஆணாக இருந்து என்ன சாதித்து விட்டாய் அப்படி தான் கேட்போம். மகனே அப்படின்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு அவங்க அதான் நிவேதிதா அன்னை அப்படின்னு சொல்லுவோம். நிவேதிதா பெண்களை உனது இடது கையென மதித்து அவர்களை மனதில் தெய்வம் என்று போற்றிவான்னு சொன்னான். பெண்களை உனது இடது கையென நினைத்து மனதில் அவளை தெய்வம் என போற்றி நடந்து வா அப்படின்னு சொன்னான். இது அவங்க பண்ண அட்வைஸ். ஹிமாலயத்திலிருந்து கொண்டு வந்திருந்த ஒரு ஆலமர இலை சைஸ் உள்ள ஒரு இலையை தன் ஞாபகார்த்தமாக பாரதி கொடுத்தான். நிவேதிதா தேவி இமயமலையிலேருந்து கொண்டு வந்திருந்த ஒரு ஆலமர இலை சைஸ் இருக்கிற ஒரு சின்ன இலையை தன் ஞாபகார்த்தமாக பாரதி கொடுத்தாங்க. பாரதி கடைசி காலம் வரைக்கும் அதை விடாத பொக்கிஷமாக தான் வச்சுருந்தார். கடைசி காலம் வரைக்கும் பொக்கிஷமாக வச்சு சில பேர் பல லட்சம் கொடுத்து கேட்டும் அவர் கொடுக்கல, அவரோட வறுமை காலத்துலையும் கொடுக்கல, சாப்பாடு இல்லாத காலத்தில் கூட கொடுக்கல, பொண்ணுக்கு வைத்தியம் பார்க்க செலவு இல்லாத பணம் இல்லாத காலத்தில் கூட கொடுக்கல. ஆனால் அவர் மரணத்துக்கு பிறகு அந்த இலை எங்கே போச்சுன்னு தெரியல. ஒரு கடிகையிலே மாதாவினது மெய்த்தொண்டின் தன்மையையும் துறவு பெருமையையும் சொல்லாமல் உணர்த்திய குருமணி நிவேதிதா அப்படின்னு நிவேதிதாவை பாராட்டி அவரோட நூல்கள் எழுதுறார். ஒரு கடிகையிலே மாதாவினது மெய் தொண்டின் தன்மையையும் துறவு பெருமையையும் சொல்லாமல் உணர்த்திய குரு மணி அப்படின்னு நிவேதிதாவை சொல்றார். ஒரு கடிகைன்னா கல்வி நிலையம், கடிகைன்னா ஸ்கூல் பள்ளி. ஒரு பள்ளியில் ஒரு குரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அப்படி தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு அவங்கள பற்றி பாராட்டி எழுதுறாரு பின்னாடி. கடிகைன்னா கல்வி நிலையம் நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறோம். அவர் சிஸ்டர் நிவேதிதா பார்த்துட்டு திரும்பி வரும்போது அவர் எழுதுனது தான் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும், பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனிச்சிறந்தனவே. பெற்ற தாயும், தாயை மதிக்கிறது அதுக்கப்புறம் தான், பிறந்த பொன்னாடு, பிறந்த பொன்னாடை ஒரு தாய் மாதிரி வச்சு மதிக்கணும்னு சொல்கிறது அதுக்கு பிறகு தான். ஸோ நிவேதிதாவை பார்த்த பிறகு தான் இந்த மாற்றங்கள் அவருக்குள்ளே நடக்குதுன்றதுக்கு இந்த பாட்டெல்லாம் சொல்லுவாங்க, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் அப்படின்னு அவர் பாடினதெல்லாம். ஸோ எல்லாருமே மற்ற தெய்வங்களை தொழுதுகிட்டு இருக்கும்போது இவர் தான் முத முதல்ல பாரத தாயை சாமியாக கும்பிடுவோன்னு சொல்கிறார். பாரத தாயை சாமியாக கும்பிடுவோன்னு சொல்லுவார். இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் துரைசாமி ஐயர்னு. அந்த துரைசாமி ஐயர்கிட்ட இவர் நிவேதிதாவை பார்த்த செய்திகளை ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லியிருக்கார். நிவேதிதா தேவியை பார்த்ததை பாரதியே துரைசாமி ஐயர்கிட்ட சொல்லியிருக்காரு. துரைசாமி ஐயர் பதிவு செஞ்சுருக்கார், துரைசாமி ஐயர் பதிவு செஞ்சுருக்கார் புரிதல. அதில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பாரத தாய் விலங்குகளோடு கண்முன் நிற்பதாய் காணும் அளவுக்கு உனக்கு உணர்ச்சி வேணும்னு சொன்னாங்களா நிவேதிதா. பாரதத்தை தாயாக நினைக்கணும், அந்த பாரத தாய் விலங்குகளோடு கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறதா நீ நினைக்கணும். விலங்குன்னா அனிமல்ஸ், அனிமல்ஸ் புரிதலா, ஒரு சுற்றி அனிமல்ஸ் நின்று பாரத தாயை கடிக்க போதும். அப்போ தான் அப்படி நீ பாரத தாயை கற்பனை பண்ணால் தான் அந்த விலங்குகளை விரட்ட உனக்கு வந்து தோணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லுவோம் புரிதலா. அந்த விலங்குகள் யாருன்னா பிரிட்டிஷ்காரன். ஸோ பிரிட்டிஷ்காரங்க சேர்ந்து பாரத தாயை கொண்டுகிட்டு இருக்காங்க, கடிச்சிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு அப்போ தானே அதை விரட்ட தோணும், அப்படி கற்பனை பண்ணு அப்படின்றது. அதுக்கு பிறகு தான் அவர் பாரத தாய் பாரத தாயின்னு பாட ஆரம்பிக்கிறார். சிஸ்டர் நிவேதிதாவை பார்த்த பிறகு தான் அவங்க இந்த அட்வைஸை பண்ண பிறகு தான் பாரத தாயின்னு பாட ஆரம்பிக்கிறார். அப்போ தான் அவரே சொல்கிறார், நிவேதிதா தேவி திடீர்னு என்னோட தன்னோட மேல் அங்கே பீத்து திறந்தாங்க, தன்னோட மார்பை காட்டி உங்களுக்கு தைரியம் வேண்டும், எங்களை இங்கே குத்தி கொள்ள உங்களுக்கு தைரியம் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னு பாரதி சொல்கிறார். தேச விடுதலைக்காக தம் போன்ற வெள்ளையரை துஷ்ட நிக்கிரகம் செய்யவும் அஞ்சாமை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. துஷ்ட நிக்கிரகம் ஒரு பிராமண பாஷையில் சொல்கிறார், சமஸ்கிருத பாஷையில் சொல்கிறார். துஷ்ட நிக்கிரகம் செய்யறதுக்கு இப்படி ஒரு தைரியம் உங்களுக்கு வேண்டும், எங்களை குத்தி நீங்கள் வெளில அனுப்பணும். அப்போ நிவேதிதா பண்ண அட்வைஸை அப்படி துரைசாமி ஐயர்கிட்ட டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அடிமை தளத்திலேருந்து அடிமை மக்களுக்கு என்ன ஆண்மை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பின்னாட்களில் ஆண்மை தவறேன்னு புதிய ஆத்திச்சூடியில் சொல்லியிருக்கேன். ஆண்மை தவறில், ஆண்மை தவறில்னா ஆண் பிள்ளைத்தனத்திலேருந்து தவறில்னு அர்த்தம் இல்லை, முயற்சி செய்வதை கைவிடல்னு அர்த்தம். ஆண்மை தவறில்னா மன முயற்சியிலிருந்து விலகாதேன்னு அர்த்தம் புரிதல. அப்போ ஆண்மை தவறில்னு சொன்னவர் அந்த ஆண்மையை கற்றுக் கொடுத்ததே எனக்கு நிவேதிதா தான் அப்படின்ற மாதிரி அவர் வர்ணிக்கிறார்.
புரியுது இல்லையா? ஸோ காசி, கல்கத்தா, சூரத் 1905-1906 மூணு காங்கிரஸ் மாநாட்டிலையும் கலந்துக்கிட்டார். 1905 கோபாலகிருஷ்ண கோகலே காங்கிரஸ் மாநாட்டு தலைவர். 1906 தாதாபாய் நவ்ரோஜி காங்கிரஸ் மாநாட்டு தலைவர். 1907 சூரத் ராஷ்பிகாரி கோஷ். சூரத் ராஷ்பிகாரி கோஷ், புரியுது இல்லையா? சுதேச மித்திரனில் பெரும்பாலும் அவருக்கு டிரான்ஸ்லேஷன் ஒர்க் மட்டும்தான், தலையங்கம் எழுதுகிற வேலை வந்து அவருக்கு கிடைக்கல. தலையங்கம்ன்றது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் இந்து தினமணிலாம் தலையங்கம்ன்றது ரொம்ப ஃபேமஸ், ஒரு விஷயத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி எழுதுவாங்க. அந்தமாரி ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கலன்னு அவருக்கு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அவர் வேறு ஏதாவது ஒரு பத்திரிகைக்கு மாறலான்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தார். அது ஒரு பக்கம். அவர் எப்படி வேறு பத்திரிகைக்கு மாறினார்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, பெண் விடுதலை பற்றி எழுதினார்னு சொன்னேன், ஆரம்பத்தில் காதல் கவிதைகள் கூட எழுதினார்னு சொன்னேன், இதுக்கப்புறம் நாட்டுப்பற்றை பற்றி நிறையா எழுதினார். நடுவில் ஒரு ஒரு ஆன்மீக ஞானியாகவும் இருந்தார். இந்த நிவேதிதாவெல்லாம் பார்த்த பிறகு, அரவிந்த கோஷெல்லாம் பார்த்த பிறகு, இந்த காங்கிரஸ் மாநாடுகள் அரவிந்த கோஷோடலாம் பழக்கம் ஏற்பட்ட பிறகு ஆன்மீகத்தை பற்றி எழுதுறார். அவர் ஆன்மீகத்தை பற்றி எழுதுனதில் ரொம்ப நல்லா, ஆன்மீகம்னா சாமின்னு இல்லை, தத்துவம், ஆன்மீக தத்துவம், ஆன்மீக தத்துவம், உலக தத்துவம். அவர் உலக தத்துவத்தை பற்றி எழுதுனதில் ஒரு ஃபேமஸானது தான், காலமென்றே ஒரு நினைவும், காட்சி என்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ என் குணங்களும் பொய்களோ. காலமென்றே ஒரு நினைவும், காட்சி என்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ நம் குணங்களும் பொய்களோ. போனதெல்லாம் கனவினை போல் புதந்தழிந்தே போனதனால், போனதெல்லாம் கனவினை போல் புதைந்து அழிந்தே போனதனால், நானும் ஓர் கனவோ அப்படிங்கிறார். நானும் கனவா அப்படிங்கிறார். ஏன்னா இந்த தத்துவம் பேசுகிறவங்கெல்லாம் எல்லாம் மாயை அப்படின்னு வாங்க, எல்லாம் மாயை, எல்லாம் பொய், எல்லாம் கற்பனைன்னு வாங்க தத்துவம் பேசுகிறோம். அரவிந்த் கோஷ்லாம் அதான் உட்காந்து சொல்லிட்டு இருப்பார். அப்போ தான் அவர் கேட்குறாரு, நானும் ஓர் கனவோ இந்த ஞானமும் பொய் தானோ அப்படிங்கிறார். நானும் ஓர் கனவோ இந்த ஞானமும் பொய் தானோ. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ இல்லை சொப்பனம் தானோ அல்லது தோற்ற மயக்கங்களோ. நிற்கிறது நடக்கிறது பறக்கிறதுலாம் சொப்பனமா தோற்ற மயக்கமா அப்படிங்கிறார். கற்பதுவே கேட்பதுவே கருதுவது, கற்பது கேட்பது கருதுவது எல்லாம் காணலில் நீரோ வெறும் காட்சிப்படை தானோ. அவரோட வார்த்தை பிரயோகங்கள் பாருங்க, நல்லாவும் புரியுது, பயங்கர பவர்ஃபுல்லாகவும் இருக்கு. காணல் என்ற வார்த்தைலாம் தெரியுது பாருங்க அவருக்கு, அது ஒரு மாயத்தோற்றமும் தெரியுது, அது ஒளிவிலகலால் வந்ததுன்னு தெரியுது. சயின்ஸ் தெரியாத புலவர்கள் தமிழ்நாட்டில் கிடையாது. சிறுபுல் போதா என்னது, யார் எதுனது, கபிலர், அதில் ஒளிவிலகல் பற்றி எழுதியிருக்கார் திருவள்ளுவர் மாலையிலேயே. அப்போ அறிவியல் தெரிஞ்ச கவிஞர்கள் தமிழ்நாட்டில், அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி அவையா, கணுவை கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி இடைக்காரனா. ஸோ அறிவியல் தெரிஞ்ச புலவர்கள் நம்ம நல்ல நல்ல சயின்டிஃபிக் நாலேஜை காப்பாற்ற மறந்துட்டோம், தவறிட்டோம். எப்படி தெரியும் அவருக்கு காணல் நீரை பற்றி, காணல் நீர் ஒரு காட்சிப்பிழைன்னு எப்படி தெரியும் அந்த வார்த்தை பாருங்கள், காட்சிப்பிழை, விஷுவல் எரர், விஷுவல் எரர். காணலின் நீரோ காட்சிப்பிழை தானோங்கிறார். புரியுது இல்லையா? கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சிப்பிழை தானோ. காட்சிப்பிழை வார்த்தை தான் ரொம்ப 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 அற்புதம். அதனால தான் இந்த காணல் நீர் தான் இன்றைக்கி பட்டிமன்றத்தோட தலைப்பே, காணலின் நீராக வான்மழையான் இப்போ இருக்கிறதுக்காக வான்மழையான்னு போட்டிருக்கோம். பட் அது என்னது, காணலின் நீரோ எல்லாம் பொய்யா, நானும் ஓர் கனவோ, காண்பதெல்லாம் மறைவதென்றால் மறைவதெல்லாம் காண்பமன்றோங்கிறார். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் மறைஞ்சு போய்டு மறைஞ்சு போய்டுன்னு சொல்கிறிய, அப்போ மறைஞ்சு போனதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தது தானே அப்படின்னு கேட்குறாரு. காண்பதெல்லாம் மறைவதென்றால் மறைவதெல்லாம் காண்பமன்றோம் அப்படிங்கிறார். புரிதலையா? நிற்பதுவே நடப்பதுவே, நிற்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ வெறும் தோற்ற மயக்கங்களோ. இவ்வளோ பேர் நிற்கிறீங்க, இவ்வளோ பேர் நடக்கிறீங்க, இவ்வளோ பறவைகள் பறக்குது, இவ்வளோ உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இந்த உலகத்தில், எல்லாமே என்னது சொப்பனம், கனவுன்றான், எல்லாமே தோற்ற மயக்கம்ன்றான், இதெல்லாம் உண்மையா அப்படிதானா? அப்போ நானும் ஒரு கனவா? அப்போ இந்த உலகமே பொய்யா? இந்த ஞானமும் பொய் தானோ? அவன் சமூகத்தை பார்த்து தத்துவ ஞானிகளை பார்த்து கேட்குற கேள்விகள் போதும். சாப்பாட்டுக்கு இல்லை கேள்வி எப்படி வருது? மேபி அப்படி இல்லாதனால தான் வந்திருக்கோம். நல்லா தின்னுட்டு தின்னுட்டு அப்பா அம்மா கொடுக்குற காசில் உட்காந்துருந்தா ஒரு ஞானமும் வராது. புரியுதா இல்லையா? ஒரு யோசனையும் வராது, ஒரு புரியுதா இல்லையா? அந்தளவுக்கு அப்புறம் இப்படி பண்ணால் எவ்வளோ எவ்வளோ நல்லா இருக்குல்ல. அதுவும் அவரே டியூன் போட்டு கம்போஸ் பண்ணி தாளம் போட்டு எல்லாம் போட்டு பாடுவார், எல்லாமே சொல்லி கொடுத்துருவார். ஜெய ஜெய வந்தே மாதரம், ஜெய ஜெய வந்தே மாதரம்னு அவரே டியூன் போட்டுருவார். வந்தே மாதரம்னு மூணு எழுதியிருக்காரு,
ஒரு வந்தே மரம்லாம் நினைக்கூடாது நீங்கள். வந்தே மரம் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுந்து மாற்றியும் இருக்காரு, அது போக ரெண்டு வந்தே மரம் இவரே சொந்தமாக இருக்காது. ஏன் அவரால் தான் எழுத முடியுமா, நம்மளால் எழுத முடியாதுலாம் காமிச்சிருக்காரு. அதை விட இது நல்லாயிருக்கும். அடுத்து அந்த விடுதலை பாடல்கள் சொல்லும்போது சொல்லுவேன். ஸோ இவர் தத்துவார்த்தமாக அவர் மக்களை பார்த்து, சமூகத்தை பார்த்து, தத்துவ ஞானிகளை பார்த்து கேட்ட கேள்வி தான் நிற்பதுவே நடப்பதுவே. அதை பாட்டை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பாரதியை படிப்போம். சுபாஷினி நிற்பதுவே நடப்பது, நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே. நீங்களெல்லாம் சொற்பனம் தானோ பல தோற்றமயக்கங்களோ, சொற்பனம் தானோ பல தோற்றமயக்கங்களோ. கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்களெல்லாம் அற்பமாயைகளோ, உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ. அற்பமாயைகளோ உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ. வானகமே இளவெயிலே மரச்செறிவே, வானகமே இளவெயிலே மரச்செறிவே. நீங்களெல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ. வானகமே இளவெயிலே மரச்செறிவே, நீங்களெல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ. போனதெல்லாம் கனவினை போல் உடைந்தெழுந்தே போனதனால், நானும் மோர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ. நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே. நீங்களெல்லாம் சொற்பனம் தானோ பல தோற்றமயக்கங்களோ, சொற்பனம் தானோ பல தோற்றமயக்கங்களோ. காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ. காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ. காண்பதெல்லாம் மறையுமென்றால் மறைந்ததெல்லாம் காண்பமன்றோ, நானும் மோர்க்கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ. நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே. நீங்களெல்லாம் சொற்பனம் தானோ பல தோற்றமயக்கங்களோ, சொற்பனம் தானோ பல தோற்றமயக்கங்களோ. எல்லாருமே பாடுங்க. வானகமே வானகமே இளவெயிலே மரச்சரிவே, நீங்கள் எல்லாம் காணலி நீரோ வெறும் காட்சி பிழைதானோ. போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதனால், நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ. நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ. நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே. நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ பல தோற்றமயக்கங்களோ, சொற்பனம் தானோ பல தோற்றமயக்கங்களோ. போதுமா? காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ அந்த குணங்களும் பொய்களோ. காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும்,
கோலமும் பொய்களோ, அந்த குணங்களும் பொய்களோ. காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைவதெல்லாம் காண்பம் என்றோ, நானும் ஓர் கனவோ, அந்த ஞானமும் பொய்தானோ. நிற்பதுவே நடப்பதுவே பரப்ப சத்தமத்திலே, நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பணம் தானோ, பல தோற்ற மயக்கங்களோ. சொற்பணம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ. அப்படிதானே ஒரு தத்துவார்த்தமான பாட்டு தானே. இதில் இருக்க தத்துவ கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா பயங்கரமான அர்த்தங்கள் வரும். புரியுது இல்லையா? வானகமே இளவெயிலே மரச்சரிவே, வானகமே இளவெயிலே, வானகமே இளவெயிலே மரச்சரிவே, நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ. இவ்வளோத்தையும் நான் பார்க்குறேனே, இதெல்லாம் காணல் நீரா, இதெல்லாம் காட்சி பிழைதானா, அப்போ இதெல்லாம் உண்மை கிடையாதா, அப்போ நானும் ஒரு கனவு தானா, அப்போ நானும் ஒரு கனவு தானே, இந்த உலகமே பொய்யா, இந்த தத்துவ ஞானியில் இதுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறான்னு தெரில. இத்தனையும் பார்க்குறோம், இதை போய் பொய்யுங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேக் டு ஃபார்ம் வந்தீங்கன்னா, சுதேசமித்திரில் தலையங்கம் எழுதுகிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. அது ஒரு ஃபீலிங்காகவே அவருக்கு இருந்துக்கிட்டு இருந்துச்சு. சக்கரவர்த்தியில் ஆசிரியராக இருந்தார், ஆனால் அதில் அரசியல் எழுத முடியல, பெண் விடுதலை மட்டும்தான் எழுத முடியுது. ஏன்னா அது ஒரு மாதர் பத்திரிக்கை, சக்கரவர்த்தினி ஒரு மாதர் பத்திரிக்கைன்றதுனால பெண் விடுதலை பற்றி மட்டும்தான் அவரால் எழுத முடிஞ்சது, ஒழிய அவரால் தீவிரமாக எழுத முடியல. புரியுது இல்லையா? அவருக்குள்ளே நிறைய அனலைஸ் பண்ணி எழுதணும், அரசியல் நிகழ்வுகளை எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நாட்டு மக்களை தூண்டி விடணும், சுதேச பற்றை தூண்டி விடணும், நாட்டு பற்றை தூண்டி விடணும், விடுதலை வேட்கையை தூண்டி விடணும், விடுதலை உணர்ச்சிகளை தூண்டி விடணும். ஸோ இப்படி நிறைய யோசிச்சுக்கிட்டு இருந்தார். அவருடைய எண்ணங்களுக்கு ஒரு தக்க மருந்தாக அந்த நேரத்தில் வந்து சேர்ந்தது தான், ஏன்னா சுதேசமித்திரில் எழுத முடியல, சக்கரவர்த்தியில் எழுத முடியல. சுதேசமித்திரில் ஜி சுப்பிரமணிய ஐயர் தடுக்கிறார், ரொம்ப எழுதுனா. சக்கரவர்த்தினி பெண்கள் விடுதலை பற்றி மட்டும்தான் எழுத முடியுது, வேறு எழுத முடியல. அப்போ இந்த நேரத்தில் அவரை தேடி வந்த ஒரு வாய்ப்பு தான் இந்தியாங்கிற பத்திரிக்கை. இந்தியாங்கிற மண்டயம் சீனிவாசாச்சாரியார் உதவியோடு அந்த பத்திரிக்கை வாய்ப்பு கிடைச்சது. மண்டயம் சீனிவாசாச்சாரியார், மண்டயம் மண்டயம் அவர் உதவியோட. பாயும் ஒளி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு. பாயும் ஒளி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு. தோயும் மது நீ எனக்கு, தும்பியடி நான் உனக்கு. இப்படிலாம் கூட பெண்கள் காதலி, கண்ணனின் காதலியில் இப்படிலாம் கூட எழுதியிருக்காங்க. புரியுதா இல்லையா? அந்தளவுக்கு பெண்கள் மேலே பற்று ஏற்பட ஆரம்பிச்சது. பட்டு நாட்டு பற்று அவரால் வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியல. இந்த பெண் விடுதலைக்கு திருப்பி இன்னொரு பாட்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, கும்மி டைப்பில் அவர் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். பெண் விடுதலைக்கு கும்மி டைப்பில், பெண்களை பெண் விடுதலை பற்றிய, பெண் விடுதலை பெற்ற மகிழ்ச்சிகள் பேசி கழிப்போடு நாம் பாட, கண்களிலே ஒளி போல, கண்களிலே ஒளி போல, உயிரில் கலர்ந்து ஒளிர் தெய்வ நற்காப்பகமே அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. கண்களிலே ஒளி போல, உயிரில் கலந்து ஒளிர் தெய்வ நற்காப்பகமே அப்படின்னு பெண்கள் பற்றிலாம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு கும்மி பாட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி, கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயிட நன்மை கண்டோம் என்று கும்மியடி, நம்மை பெற்ற பிசாசுகள் போயின, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின, நன்மை கண்டோம் என்று கும்மியடி. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார், மாட்டை அடித்து வசக்கி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தேன், மாட்டை அடித்து வசக்கி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தேன், வீட்டினில் எம் இடம் காட்ட வந்தார் அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி. பெண்களை மாடு கட்டு வைக்கிற மாதிரி, தொழுவத்தில் மாடு கட்டுற மாதிரி தான் பெண்களை வீட்டில் கட்டி வச்சிருக்க, அந்த கயிறை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி.
நல்ல விலை கொண்டு நாயை விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ? நல்ல விலை கொண்டு அந்த நாயை விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ? கொல்ல துணிவென்று நம்மையும் இந்நிலை கூட்டி வைத்தார் பழி கூட்டி விட்டார். கொல்ல துணிவின்றி நம்மையும் அந்நிலை கூட்டி வைத்தார் பழி கூட்டி விட்டார். திட்டுறாரு நம்மளை, இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்கள திட்டுறாரு. அப்படி இந்த கும்மி பாட்டில் தான் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரணில் பெண்கள் நடத்த வந்தோம் அந்த லைன்ஸ் வரும். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரணில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு பாடுவாங்க. வேதம் படைக்கவும் நீதிகள் செய்வதும் வேண்டி வந்தோம் என்று கும்மி அடி. வேதங்கள் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்து வந்தோம் என்று கும்மி அடி. வேதங்கள் படைக்கவும் நீதிகள் செய்யவும் பெண்கள் வேண்டி வந்தோம் என்று கும்மி அடி. சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் என்று கும்மி அடி. சாதம் வைக்கவும் தெரியும், தெய்வ சாதி படைக்கவும் தெரியும்னு கும்மியடி கும்மியடி. ஸோ இப்படி கும்மியடி மெத்தடில் ஒரு பெண் விடுதலையை பாடியிருக்காரு. அதுக்கு ஒரு விளக்கம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கும்மியடி முதல்ல கீழே இப்படி தட்டிட்டு அப்புறம் கொண்டு மேலே தட்டுவாங்க. இப்படி கீழே இருந்த பெண்களோட வாழ்க்கையை மேலே இப்படி கொண்டு போகிறதுக்காக தான் ஒரு கும்மியடி பாட்டை செலக்ட் பண்ணி பெண் விடுதலையை பாடியிருக்காரு அப்படின்னு ஒரு யோசனை கூட எடுக்கலாம். ஏட்டையும் பெண்கள் தொடுவதென்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணர் பூட்டி வைப்போம் என்று நினைத்தவர் தலைக விழுந்தார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக விழுந்தார். அப்படிலாம் வேகம் பயங்கர வேகம் புரியுதா இல்லையா? கும்மி பாட்டு கிராமத்தில் என்ன கும்மி பாட்டு வகை இருக்கு? மதுரை மீனாட்சி அம்மை, காஞ்சி காமாட்சி, இப்படி உயர்ந்த வைணவ சைவ கடவுள்களை பற்றி அவர் பெருசாக அந்த கோயில்களை பற்றி பாடவே இல்லை. அவர் பாடினது பாண்டிச்சேரியில் ஒரு கூரை போட்டுக்கிட்டு இருந்த முத்துமாரி அம்மனை பற்றி தான் பாடியிருக்காரு. ஏன்னா அந்த கோயிலுக்குள்ளெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் போக முடியாது. தாழ்த்தப்பட்டவர்கள் போக முடியாத கோயிலுக்குள்ளே நானும் போக மாட்டேன்னு சொன்னார் மகாத்மா. இவர் மகாகவி, இவர் எப்படி பாடுவார்? தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ளே போக முடியாதுன்னா நான் எதுக்கு அந்த சாமியை பாடணும், பாட முடியாதுன்ட்டு. முத்துமாரி அம்மன் பாண்டிச்சேரியில் கூரை போட்டிருக்க கோயில் தாழ்த்தப்பட்டவர்கள் பறையர்கள் கும்புற கோயில், அதை தான் நான் பாடுவேன் அப்படின்னு பாடிச்சிருக்கேன். அவுடதம் குறைன்னு ஒரு புதிய ஆதிச்சுடியில் சொல்லுவார், மருந்தை கம்மியாக சாப்பிடுன்னு சொல்லுவார். அவுடதம் குறை பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா, பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்க என்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்க என்று கூத்திடுவோமடா. தன்மை இன்ப நற்புண்ணியம் சேர்ந்தன, தன்மை இன்ப நற்புண்ணியம் சேர்ந்தன. தாயின் பேரும் சதி என்ற நாமமும், தாயின் பேரும் சதியின் என்ற நாமமும், சதி என்ற நாமமும். தன்மை இன்ப நற்புண்ணியம் சேர்ந்தன, தாயின் பேரும் சதி என்ற நாமமும். இப்படி பெண்மையில் நிறைய எழுதியிருக்காரு. சக்தி என்ற மதுவை உண்டோமடா, பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்தி என்ற மதுவை உண்டோமடா அப்படிங்கிறார். பெண்களோட சேர்ந்து வாழ்றத போற்றி தாய் என்று தாளங்கள் கொட்டடா, போற்றி தாய் என்று தாளங்கள் கொட்டடா. ஒரு உத்தரவு போடுற மாதிரி தான் பாட்டு இருக்கும், அதனால தான் பயங்கர ஃபேமஸ். ஒரு அட்வைஸ் மாதிரிலாம் இருக்காது, உத்தரவு தான் செஞ்சாகணும் நீ அப்படி. போற்றி தாய் என்று தாளங்கள் கொட்டடா, புதுல தாம் தருகிட தீம் தருகிடன்னு அவரே டியூனும் போட்டுருவாரு. எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கு இழைப்பில்லை கான் என்று கும்மியடி. எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை என்று கான் என்று கும்மியடி. அதே கும்மி பாடல, எட்டு அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை என்று கும்மி அந்த டியூன் அப்படி போவோம். கும்மியடி நார்மல் டியூன் தான் அது. எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்று கும்மியடி. இப்படி பெண் விடுதலைக்காக எக்கச்சக்கமாக பாடியிருக்காரு. ஸோ பேக் டு ஃபார்ம் வந்தீங்கன்னா, அவரால் நாட்டு பற்றை பற்றி சுதந்திரமாக எழுத முடியாத நேரத்தில் அவருக்கு இந்தியாங்கிற பத்திரிக்கை வாய்ப்பு கிடச்சுன்னு சொன்னார். அப்போ தான் மண்டையம் சீனிவாசாச்சாரியார் அப்படிங்கிறவர் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறார். இப்போல்லாம் பேர் பாருங்கள், அந்த ஜாதி பேர் பின்னாடி சேர்ந்தே இருக்கும், சீனிவாசாச்சாரியார். அவர் மூலமாக தான் இந்தியா பத்திரிகை அவரோட உதவியால் தொடங்கப்படுது, அதில் ஆசிரியர் பதவிக்கு வராது. மண்டையம் சீனிவாசாச்சாரியார் மூலமாக தான் இந்தியா பத்திரிகைக்குரிய வாய்ப்பு, அது பத்திரிகை ஆரம்பிக்கப்படுது. இவர் உள்ள வர்றார். புரியுதா? யார் உள்ள வர்றது? மண்டையம் சீனிவாசாச்சாரியாரே சொன்ன சில விஷயங்கள் இப்போ நான் சொல்ல போகிறது. பாரதியார் எட்டைப்புறம் ஜமீன்தார்ட்ட இருந்தார், ஆனால் ஃப்ரீயாக எழுத முடியல. ஸ்கூலில் டீச்சராக இருந்தாலும் ஃப்ரீயாக எழுத முடியல. சுதேசமித்திரில் இருந்தார், ஃப்ரீயாக எழுத முடியல. சக்கரவர்த்தினி கிடச்சது, சுதந்திரமாக எழுத முடியல. தம் தம் மட்டுக்கு மட்டுமே சுதந்திரமாக செயல்பட முடிந்ததே ஒன்றி வெளி ஆளுகளுக்கு, புரிதலை அயல் மக்களுக்கு அவர் வேகத்தை ஊட்ட அவரால் முடியல அப்படின்னு சொல்லுவோம். வெளியாருக்கு அதை புகட்ட மேல் எஜமானர்கள் இடம் கொடுக்கவில்லைன்னு சொல்லுவார். அவரோ பணம் இல்லாதவர், தாமாக ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க முடியுமா?
அவருக்காகவே, அவருக்காக தானோ என்னவோ 1905 1905 பிற்பகுதியிலிருந்தே ஒரு பத்திரிகைக்கு வழிகோலப்பட்டு கொண்டே இருந்ததுன்னு சொல்லுவோம். இவருக்கு ஒரு பத்திரிகை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் 1905 பிற்பகுதியிலிருந்து ஒரு பத்திரிகை உருவாகிட்டே இருந்துச்சு. திருவல்லிக்கணியில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் திருமாலாச்சாரியார்னு ஒருத்தர், ஆங்கிலத்தில் வந்துக்கிட்டு இருந்த பிரம்மாவாதின் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை இவர் எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தார். திருமாலாச்சாரி பிரம்மாவாதின்ற பத்திரிகையை, திருவல்லிக்கணியில் ஸ்ரீநா திருமாலாச்சாரியார்னு ஒருத்தர், அவர் ஆங்கிலத்தில் வந்துக்கிட்டு இருந்த பிரம்மாவாதின் அப்படிங்கிற பத்திரிகையை எடுத்து அவர் நடத்திக்கிட்டு இருந்தார். அது மத சம்பந்தப்பட்ட பத்திரிகை அப்படிங்கிறதுனால பொது ஜனங்களுக்கு வேண்டிய ராஜ்ய உணர்ச்சியை ஊட்டக்கூடிய விஷயங்களை எழுத முடியல. அது ஒரு ரிலீஜியஸ் மெகசின், ஒரு மத புத்தகம் அது, அதில் ராஜ்ய விஷயங்கள் நாட்டுப்பற்று பற்றின விஷயங்களை எழுத முடியல. அப்போ அவர்கிட்ட சுற்றி இருக்கவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எடுத்துட்டீங்க பத்திரிக்கை, ஆனால் நாட்டுப்பற்றி சேர்த்து எழுதுனா தான் இந்த காலத்தில் விற்கும். இப்போ நாட்டுப்பற்று தான் பிஸ்னஸ், நாட்டுப்பற்றை வச்சு காசை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக ஆங்கிலத்தில் நடத்தினா விற்காது, தமிழில் நடத்தினா நிறையா விற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ திருமலாச்சாரியாருக்கு ஓகே, தமிழில் மாற்றிடலாம், நாட்டுப்பற்றை எழுதலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் அதுக்கு தகுந்த ஆழ தேடும் போது தான் நம்ம சுப்பையா என்கிற பாரதி கிடைக்கிறது. பத்திரிக்கை அனுபவம் உண்டு, நாட்டுப்பற்ற எழுதுகிற வேகமும் உண்டு. ஸோ பத்திரிகை அனுபவம் உண்டு, நாட்டுப்பற்று எழுதக்கூடிய வலிமையாக எழுதக்கூடிய திறனும் உண்டு அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அனுபவசாலி திருமாலாச்சாரியாருக்கு கிடைக்கிறாரு பிரம்மாவதியின் பத்திரிகைக்காக. ஆனால் நம்ம சுப்பையா போய் முதல் வேலை செஞ்சது பிரம்மாவதியின் பத்திரிகை பேரை இந்தியான்னு மாற்றிட்டார். திருமாலாச்சாரி ஃபுல் ரைட்ஸ் பாரதிக்கு கொடுத்துட்டார், எதுனாலும் பண்ணிக்கும், உன் எழுதுகோளுக்கு நீ தங்கு தடை இல்லைன்னு சொல்லிட்டார். ஆழ்ந்த உன் எண்ணங்களையும் தமிழ்நாட்டின் ஆதர்சங்களையும் அது கண்ணாடி போல் எடுத்து காட்டட்டும்னு சொன்னார். நல்லா எழுத ஆரம்பிச்சிட்டார்னு சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் இல்லை, ஃபுல் ஃப்ரீடம். பாரதிக்கு பொதுவாக சங்கீத ஞானமும் இருந்ததுனால எல்லா பாட்டையும் சங்கீதத்தோடையே போட்டார்னு சொன்னேன். புரியுதல்ல, இதை பற்றிலாம் மண்டையம் சீனிவாசாச்சாரியார் சொல்கிறார், அவர் இசையோட பாடுவார், அதனால் பாட்டு நல்லா ரீச் ஆச்சு. 1906 மே 8 இந்தியா பத்திரிகை தொடங்கப்படுது. 1906 மே 8, 1904 சுதேசமித்ரன், 1905 சக்கரவர்த்தினி, 1906 இந்தியா. வரிசையாக 3 வருஷம் 3 பத்திரிகை. 1904 சுதேசமித்ரனில் ஜாயின் பண்ணுறாரு இவர், எதுவுமே இவர் தொடங்கலை, இருக்கிறதுலாம் போய் ஜாயின் பண்ணுறாரு, ஆசிரியராக துணை ஆசிரியராக ஜாயின் பண்ணுறாரு. புரியுது இல்லையா, இவர் எந்தெந்த பத்திரிகைகள்லாம் ஆசிரியராக இருந்தாலும் பட்டியல் +1 தமிழ் புக்கில் கொடுத்துருக்காங்க, நம்ம படிச்சிருக்கோம், மதியம் அந்த பாட்டெலாம் பாடி பார்க்கலாம். திருமாலாச்சாரியார் 1908 அப்புறம் இவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு யூரோப்புக்கு போயிட்டு, அமெரிக்காவுக்கு போயிட்டு, அப்படியே ரஷ்யா போயிட்டு, ரஷ்யாவில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து ரிட்டன் பம்பாயில் தங்கி அவர் வறுமையில் கஷ்டப்பட்டு செத்து போயிட்டாருன்னு சொல்லுவோம். திருமாலாச்சாரியார் அவர் தன்னோட பேரை NPT ஆச்சாரியான்னு சுருக்கி வச்சுக்கிட்டார்னு சொல்லுவோம். இந்தியா பத்திரிகையை ஒப்படைச்சிட்டு போனவர் இருக்கார்ல, அவர் திருமாலாச்சாரி, திருமாலாச்சாரி அவரோட சுருக்கி NPT ஆச்சாரின்னு பேர் வச்சுக்கிட்டார். அவர் ஒரு 2 வருஷத்தில் 1906 ஆரம்பித்தாங்க, ஆனால் 1908 அவர் வெளிநாடுகளுக்கு போய் திரும்பி வந்து செத்து போயிட்டார். மும்பையில் தங்கி ஃபஸ்ட்டு அதில் செக்ரட்டரியாக இருந்தார் இந்தியா பத்திரிகையில், அப்புறம் போயிட்டார் அவர். ஆனால் இந்தியா பத்திரிகையோட ஓனராக பப்ளிஷராக சீனிவாசன் ஒருத்தரை பதிவு செஞ்சு வச்சுருந்தாங்க, சட்ட ரீதியாக சீனிவாசன் ஒருத்தரை பதிவு செஞ்சாங்க. 1906 மே 8 இந்தியா பத்திரிகை ஆரம்பிக்கப்படுது. இதுக்கப்புறம் பெரிய அளவில் இந்தியா மூலமாக பேர் எடுத்தார் பாரதி. 15 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு சைஸில் இந்தியா வந்துச்சு. அது அரை கிரவுண்ட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. 15 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு சைஸில் வரும், அது அரை கிரவுண்ட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. புரியுதல்ல, சனிக்கிழமை வரும், அட்டை சிவப்பு கலரில் இருக்கணும், +1 தமிழ் புக்கில் நம்ம எல்லாம் படித்தோம். சனிக்கிழமை வரும் வார பத்திரிகை அது இந்தியா. புரியுதல்ல, 1908 இந்தியா பெரிய அளவில் மாறிச்சு, சைஸு பெருசாச்சு. 1908 அதோடய சைஸு பெருசாகணும், அதான் 19 இன்ச்சுக்கு 15 இன்ச்சுன்னு மாறிச்சு, 19 அங்குலத்துக்கு 15 அங்குலம்னு சைஸ் மாறிச்சு இந்தியா பத்திரிக்கை. புரியுது இல்லையா, உள்ளூர்னா 9 பைசா, வெளியூர்னா 1 அணா அப்படின்னு சொல்லி சந்தா தொகையை ஃபிக்ஸ் பண்ணார் பாரதி. உள்ளூர்னா 9 பைசா, வெளியூருக்கு 1 அணா. அதுக்கு ஆசிரியர் பாரதி. அவர் பாருங்கள், இந்த சந்தா தொகையிலே இவர் புரட்சி பண்ணியிருப்பார். புரியுது இல்லையா, விவசாயிகளுக்குன்னா இந்த ரேட்டு 1 அணா அப்படி போட்டால், புரியுது இல்லையா, ஜமீன்தார்களுக்கு 10 ரூபா போடுவார், விவசாயிகள் 4 அணா போட்டால் ஜமீன்தார்களுக்கு 10 ரூபா போடுவார். அப்படியே ஏற்றிக்கிட்டே போவார் ரேட்டை. அது பெரிய புரட்சி. இப்போ ஆனந்த விகடன் வாங்கினா ஏழை வாங்கினாலும் அதே ரேட்டு, பணக்கார வாங்கினாலும் அதே ரேட்டு, அது தப்புங்கிறார் பாரதி. ஏழை எப்படி இவ்வளோ காசு கொடுக்க முடியும், இருக்கிறவங்க நிறையா காசு கொடுத்து வாங்கட்டுமேன்றது. அப்போ ஜமீன்தார்னா இந்த ரேட்டு எப்படி பார்த்து, இப்போ யார் எப்படின்னு பார்த்து விற்க முடியாது, அதனால் கஷ்டம். இந்தியா பத்திரிகையில் தான் ஃபஸ்ட்டு டைமாக ஒரு கார்ட்டூன் வரைஞ்சார். ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட் கார்ட்டூனிஸ்ட் நம்ம பாரதி. உலகத்திலே இந்தியாவிலேயே முக்கியமாக கார்ட்டூன் படம் போட்டு அரசியல் நிகழ்வுகளை சொல்ல ஆரம்பித்தது பாரதி தான், இந்தியா பத்திரிகையில் தான். அதுக்கு முன்னாடி அந்த பழக்கமே கிடையாது. சித்திர கவி அப்படின்னு சொல்லலாம், சித்திர கவி இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைமாக. அப்போ பித்தளையில் பிளேட்டு போட்டு தான் எடுப்பாங்க, கார்ட்டூன் பித்தளையில் வரைஞ்சி பிளேட் போட்டு எடுப்பாங்க. இந்தியா பத்திரிகையில் வெளியே வந்துச்சு, அட்டையில் வெளில வரும், எல்லா இதுலேயும் அட்டையில் வரும், அரசியல் கார்ட்டூன் வரும்.
இப்போ மதன் கார்ட்டூன் போடுறாரு, மதி கார்ட்டூன் போடுறாரு, ஹிந்துவில் கேசவ் கார்ட்டூன் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், ஜெயபிரகாஷ் நாராயண், ஆர்கே நாராயண் கார்ட்டூன் போட்டாங்க. ஸோ இப்படி நிறைய கார்ட்டூனிஸ்ட் இப்போ ஃபேமஸ். இந்தியாவில் தான் அவர் உரைநடை ஞானரதத்தை தொடர்ந்து தொடர்கதை மாதிரி எழுதினார். ஒரு உரைநடை எழுதினார், அது ஞானரதம், தராசுன்னு ரெண்டு எழுதினார். அதில் ஞானரதத்தை இந்தியா பத்திரிகையில் தொடர்ந்து எழுதினார், வார வாரம் எழுதினார். இது நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறோம். வாரத்துக்கே 4000 புக்கு விற்குமா அந்த காலத்தில் இந்தியா. ஆனால் அப்படின்னா இவர் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்திருக்கணும், அப்போ எவ்வளோ சம்பளம் வாங்கிக்கணும். ஆனால் ஏன் ஏழ்மையிலே இருந்தார், விரும்பி ஏழ்மையை ஏற்றுக்கிட்டார். அவருக்கு அளவுக்கு அதிகமான பணத்துக்கு அவர் ஆசைப்பட்டதே இல்லை, சாப்பாடு இருந்தால் போதும் நினச்சவர். இவர் 4000 பத்திரிக்கை அப்போ விற்றுச்சுன்னா அவ்வளோ வருமானம் அவருக்கு வந்திருக்கணும், சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லாமல் தான் செத்து போனார். மண்டையம் சீனிவாசாச்சாரியார் வீட்டில் தான் கடைசியில் தங்கி செத்து போனார். புரியுது இல்லையா, சொந்தமாக அவ்வளோ அவ்வளோ பத்திரிக்கை நடத்தி இவ்வளோ பத்திரிக்கை விற்றதுக்கு அவர் எவ்வளோ காசு சம்பாரிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு கார்ட்டூனிஸ்ட் பாரதி, ஃபஸ்ட்டு கார்ட்டூனிஸ்ட்டு அச்சம் தவிர் அப்படின்னு அவரோட புதிய ஆத்திச்சூடியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அச்சம் தவிர் அதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பார். ஆள் ஆரம்பிக்கிறதுனால அச்சம் தவிர் அப்படின்னு சக்கரவர்த்தினி அவர் நடத்தின பெண்கள் மாத இதழ். ஸோ 1882 பிறந்தார், 1883 என்ன வாங்கினார், பாரதியார் பட்டம் வாங்கினார் 1893. அப்புறம் 1902 திருப்பி இங்கே வந்தார், 1904 சுதேசி மித்திரன், 5 வந்து ஸோ சக்கரவர்த்தினி, 6 வந்து இந்தியா. சக்கரவர்த்தினி இதழில் தான் பெங்காலி லாங்குவேஜில் பக்கிம் சந்திர சட்டர்வச்சி எழுதின வந்தே மாதரத்தை தமிழில் மாற்றி போட்டார். சக்கரவர்த்தினி இதழில் தான் பெங்காலி லாங்குவேஜில் பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதின வந்தே மாதரத்தை மொழிபெயர்த்து போட்டார். அதுக்குரிய விளக்க கட்டுரையும் ஒன்று போட்டார். இது நடக்கிறது 1905. புரியுது இல்லையா, சக்கரவர்த்தியில் போட்ட பிறகு அதோட டிரான்ஸ்லேஷனை சுப்பிரமணிய ஐயர் சுதேசி மித்திரன்லையும் போடுறார். சக்கரவர்த்தியிலையும் வந்தே மாதரத்தோட டிரான்ஸ்லேஷன் வருது, அங்கேயும் வரும். ஸோ இந்த 1905 தான் கொஞ்சம் அரசியலும் நல்லா ஈடுபட ஆரம்பித்தார் பாரதி. அரசியலையும் நல்லா ஈடுபட ஆரம்பித்தார் யார், பாரதி. புரியுதா, யார் உதவியால் இந்தியா பத்திரிகை தொடங்கப்பட்டது, மண்டையம் சீனிவாசாச்சாரியார். ஆனால் பப்ளிஷர்னு யார் பேரை பதிகிறாங்கன்னா சீனிவாசன். மண்டையம் சீனிவாசாச்சாரியார் ஏன் இங்கே உள்ளே வரார்னா, அவர்கிட்ட ஒரு பிரிண்டிங் மிஷின் இருந்துச்சு, அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால் அவர் உள்ளே வராது, அவர் தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறாரு. ஆனால் பப்ளிஷர்னு அஃபிஷியலாக பதிவு பண்ண போகிறது சீனிவாசன். இவர் அன்அஃபிஷியலாக தான் ஆசிரியராக இருக்கார் யார், பாரதியார். இந்தியா பத்திரிகை வெளிவந்துக்கிட்டு இருந்த அதே நேரத்திலேயே பாலபாரதம் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகை நடக்குது, பாலபாரதம்ங்கிற ஆங்கில பத்திரிக்கை. புரியுது இல்லையா, இந்த பத்திரிகை தொழில் போக பணி போக திருவல்லிக்கேணி கடற்கரையில் கூட்டங்கள் போட்டு மாலை நேரங்களில் பேசுகிறது இவருடைய பொழுதுபோக்கு. அது மூலமாக நிறையா நாட்டுப்பற்ற அவர் வளர்த்தார். இந்தியர்கள் எப்படி அடிமைப்படுத்தப்படுறாங்க, இந்தியர்கள் எப்படி சுரண்டப்படுறாங்க, ஆங்கிலேயர் எப்படி அடிமைப்படுத்தப்படுறாங்க எல்லாத்தையும் எடுத்து தெளிவான எளிமையான தமிழில் சொல்லுவார். பாட்டை பாடி பாடி சொல்கிறதுனால மக்கள் கூட்டம் ஜாஸ்தி இவர் கூட்டம்தான். இப்படி அரசியல் கூட்டங்கள் மூலமாக நிறைய பேர் அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறினாங்க. டாக்டர் நஞ்சுண்ட ராவ், சக்கரை ரெட்டியார், எஸ் துரைசாமி ஐயர், சுரேந்திரநாத் ஆர்யா, அந்த இவர் இருக்கார்ல கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினார்ல அவர், டாக்டர் நஞ்சுண்ட ராவ், வி சக்கரை ரெட்டியார், துரைசாமி ஐயர், சுரேந்திரநாத் ஆர்யா, இவங்களாம் அவருக்கு இந்த கடற்கரை மீட்டிங் மூலமாக தான் பழக்கமானாங்க. திலகரோட தளபதிகளில் தமிழ்நாட்டில் பாரதி ஒன்று, வஉசி, சுப்பிரமணிய சிவா, பாரதி, இந்த மூணு பேர் தான் தமிழ்நாட்டில் திலகரோட தளபதிகள். புரியுது இல்லையா, திலகர் ரொம்ப தீவிரமாக பேசக்கூடியவர். சுயராஜ்யம் எனது பிறப்பு உரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னவர். சுயராஜ்யம் எனது பிறப்பு உரிமை, அதை அடைந்தே தீருவேன் சொன்னவர். அதை இவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. யார், பாரதியார், வஉசி, சுப்பிரமணிய சிவா. பஞ்சாபின் சிங்கம்னு சொல்லப்பட்ட லாலா லஜபதி ராய் 1907 நாடு கடத்தப்படுறார். பஞ்சாபின் சிங்கம்னு சொல்லப்பட்ட ஷேரி பஞ்சாப்னு சொல்லப்பட்ட லாலா லஜபதி ராய் நாடு கடத்தப்படுறார் 1907. அதை எதிர்த்து கண்டன கூட்டம் போகிறாரு கடற்கரையில் சென்னையில் பாரதி. புரியுதா இல்லையா, சென்னையில் புரியுது. அதில் பிபின் சந்திரபாலை வர வச்சு பேசினார். ஸ்கூல் புக்கில் இந்த செய்தி இருக்குது. அதில் 1907 பிபின் சந்திரபாலை வர வச்சு இதை பற்றி பேசினார். அதில் அந்நிய பொருட்களை புறக்கணிப்போன்னு பேசி எல்லோரும் துணியை போட்டு எரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் வஉசியோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்குது. வஉசி 1906 கப்பல் ஆரம்பித்தவர், அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் இந்த காலகட்டத்தில் கிடைக்குது. வஉசி பணக்காரர், கப்பல் ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்துங்க, இவர் ரொம்ப ஏழை. வஉசிக்கும் பாரதிக்கும் நடுவில் இருந்த உறவை இவர் எப்படி வர்ணிக்கிறாருன்னா, குலோத்துங்க சோழனுக்கும் கம்பனுக்கும் இருந்த உறவு மாதிரி. குலோத்துங்க சோழன் மாதிரி வஉசி பணக்காரர், ஏழை கம்பன் மாதிரி நான் பாரதி, ரெண்டு பேருக்கும் உறவு எப்படி இருந்துச்சோ அப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் திருவல்லிக்கேணி கடற்கரையில் ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டே பேசுகிறாங்க மாலை நேரத்தில். ஃபஸ்ட்டு மீட்டிங் வஉசி பாரதி. ஃபஸ்ட்டு மீட்டிங் பற்றி பாரதியார் சிலாகச்சி எழுதியிருக்கார் சில இடங்களில்.
ரொம்ப நேரம் சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாங்க, சுதந்திர போராட்டம் பற்றி பேசுகிறாங்க, பெங்காலில் இருக்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி பேசுகிறாங்க, பஞ்சாபின் சிங்கம்னு சொல்லப்பட்ட லாலா லஜபதி ராய் நாடு கடத்தப்பட்டதை பற்றிலாம் பேசுகிறாங்க. பஞ்சாபின் சிங்கம் லாலா லஜபதி ராய், வங்காளத்தின் சிங்கம்னு பிபின் சந்திர பாலா சொல்லுவோம், வங்காளத்தின் சிங்கம் ஷேரி பெங்கால் அப்படின்னு பிபின் சந்திர பாலா சொல்லுவோம். அந்த மீட்டிங்கில் சொன்னார், ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில், பிள்ளை அவர்களே என்னுடைய மனதில் மின்மினி பூச்சை போல மின்னி கொண்டிருந்த தேசாபிமானம் பிபின் சந்திரபாலை கண்ட பிறகு பெரிய ஒளி கொண்டு வீசுகிறதுன்னு சொன்னார். பிள்ளை அவர்களே என்னுடைய மனதில் மின்மினி பூச்சை போல மின்னி கொண்டிருந்த தேசாபிமானம் பிபின் சந்திரபாலரை கண்ட பிறகு பெரு நெருப்பை போல ஒளி வீசி பிரகாசிக்கிறதுன்னு சொன்னார். அப்படி அவர் சொல்லி முடித்தவனே, ஒளி வீசி பிரகாசிக்கிறதுன்னு சொல்லி முடித்தவனவே அந்த கடற்கரையில் அவ்வளோ நேரம் எரியாத லைட்லாம் எரிஞ்சுதான். அதனால் சந்தோஷப்பட்டு சந்தோஷமாக சொல்கிறார், பிள்ளைவாள் நமக்கு சக்தி துணை செய்வாள். நமது மன ஒளி பிரகாசிக்கும் போது கடற்கரையில் விண்ணொளி பிரகாசிக்க தொடங்கியது. நம் மன ஒளி பிரகாசிக்க தொடங்கும் போது கடற்கரையில் விண்வொளி பிரகாசிக்கிறது. இது நல்ல சகுனம். நம் சக்தி வாழ்க அப்படின்னு கடவுளை யாராவது வாழ்கன்னு சொல்லுவாங்களே, ஒரு கடவுளே வாழ்த்துவார். நம் சக்தி வாழ்க. வாவூசி இவரை எப்படியும் இவரை மாமான்னு கூப்பிடுவார் பாரதியார். பாரதி வாவூசியை பிள்ளைவாள்னு கூப்பிடுவார். இது அவங்க பழக்கம், நல்ல நட்பு. வவுசி கப்பலை பிரிட்டிஷ்காரனுக்கே திருப்பி பொதுமக்கள் விற்ற போத அதுக்கு அந்த கப்பலை உடச்சி போட்டிருக்கலாமேடான்னு கோபம் கொண்டு கவிதை அதில். 1907 சூரத் மாநாட்டில் எல்லாரும் கலந்துக்கணும் தமிழ்நாட்டிலேருந்து காங்கிரஸ் சார்பா அப்படின்னு சுதேச மித்திரில் விளம்பரம் கொடுத்தார் பாரதி. அதனால் பாரதி எல்லாருமே இங்கேருந்து ஒரு தனி ட்ரெயின் வச்சே போனாங்க சூரத் மாநாட்டுக்கு, முக்கியமாக திலகருக்கு சப்போர்ட் பண்ண. ஏன்னா திலகரை ஒதுக்கிக்கிட்டே இருந்தாங்க, தொடர்ந்து திலகரை தலைவர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு வீரியத்தில் வேகத்தில் போனாங்க. ஆனால் அங்கே போனால் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அங்கேருந்து திரும்பி வந்த பிறகு பாரதியால் இங்கே ஆரம்பிக்கப்பட்டதான் சென்னை ஜனசங்கம். அதை வச்சு அவர் திலகரோட கொள்கைகளை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். 1907 கூட்டத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து அவர் இங்கே ஆரம்பித்தது தான் சென்னை ஜனசங்கம். அதை வச்சு திலகரோட கொள்கைகளை பிரச்சாரம் பண்ணுறதா அவர் பாரதியார் வேலையாக வச்சுருந்தார். அப்போ பாரதியார் ஆரம்பித்ததான் சென்னை ஜனசங்கம். அதுபோக சுதேசி பொருட்கள், இந்திய பொருட்களை மட்டும் விற்கிறதுக்காக பாரத் மந்தர் அப்படின்ற ஒரு கடைகளை ஆரம்பித்தார் பாரதியார். சுதேசி பொருட்கள், இந்திய பொருள் மட்டும்தான் விற்கும், வேறு எந்த பொருளும் அங்கே விற்காது அப்படின்னு அர்த்தத்தில் பாரத் மந்தர். நம்ம ஆளுகளால் நடத்தப்பட்ட கல்லூரிகளுக்கு நேஷனல் காலேஜ் நேஷனல் ஸ்கூல்னு சொன்னல, அதுமாரி இது பாரத் மந்தர். அப்போ சுதேசினா நம்மளே எல்லாத்தையும் செஞ்சுக்கணும். அதில் பாரதியாரும் ஈடுபட்டார். அதில் அவர் செஞ்சது தான் ஜனசங்கம், சென்னை ஜனசங்கம், பாரத் மந்தர். இதெல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் 1907 கிருஷ்ணசாமி ஐயரை மீட் பண்ணுறார். கிருஷ்ணசாமி ஐயர் அவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பு முனையை ஏற்படுத்தினவர். அவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பு முனையை ஏற்படுத்தினவர். நாணமும் மச்சலமும் நாய்களுக்கு வேண்டுமாம்னு ஒரு தரம் சொல்லியிருப்பார். நாணமும் மச்சமும் நாய்களுக்கு வேண்டுமாம், அதை ஏன் பெண்களுக்கு கேட்கிறாய் அப்படின்னு. நாணமும் மச்சமும் நாய்களுக்கு வேண்டுமாம், அதை ஏன் பெண்களுக்கு கேட்கிறேன்னு சொல்லுவார். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லைன்னு. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞான செருக்கு இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லைன்னு சொல்லுவார். அமிழ்ந்த பேர் இருளாய் மாறி இப்படி ஒரு பாட்டு அவர் சொல்லியிருப்பார். பெண்கள் ஏன் அச்சப்படக்கூடாது நாணப்படக்கூடாதுங்கிறதுக்கு இதை சொல்லுவார். ஏன்னா அவங்கள்ட்ட நிமிர்ந்த நன்னடை இருக்கு, நேர்கொண்ட பார்வை இருக்கு, புரிதல செறிந்த ஞான செருக்கு இருக்கு. ஞான செருக்கு வார்த்தைகள் எப்படி பயன்படுத்துற, அறிவு மட்டும் சொல்ல அந்த அறிவால் வந்த திமிர்வு இருக்கு. அவருங்க ஏன் அச்சப்படணும் நாணப்படணும்னு கேட்பார். நிகரென்று கொட்டு முரசேந்து நீநிலம் வாழ்பவர் எல்லாம் தகரென்று கொட்டு முரசே பொய்மை சாதி வகுப்பை எல்லாம்னு சொல்லுவார். ஜாதியை கண்டிக்கும் போது நிகரென்று கொட்டு முரசே இந்த நீநிலம் வாழ்பவர் எல்லாம் தகரென்று கொட்டு முரசே இந்த பொய்மை சாதி பொய்மை சாதி வகுப்பை எல்லாம் சாதி வகுப்பெல்லாம் பொய்யுங்கிறார். அன்பென்று கொட்டு முரசே மக்கள் அத்தனை பேரும் நிகராம், அன்பென்று கொட்டு முரசே மக்கள் அத்தனை பேரும் நிகராம் சமமாம், இன்பங்கள் யாவும் பெருகும் இங்கு யாவரும் ஒன்றென்று கொண்டால், இன்பங்கள் யாவும் பெருகும் இங்கு யாவரும் ஒன்றென்று கொண்டால், சமத்துவம் ஈக்குவாலிட்டி எக்கச்சக்கம் பாடி வச்சிருக்கார். முரசு முரசும் பாடுவார் இந்த பாட்டை. இந்த முரசு பாட்டில் தான் தம்பி பாடினது. வெள்ளை நிறத்தில் ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது அப்பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாகும். வெள்ளை நிறத்தில் ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது அப்பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி கரும் சாந்து நிறம் ஒரு குட்டி, சாம்பல் நிறம் ஒரு குட்டி கரும் சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி,
பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலி நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரமன்றோ. எல்லாம் பூனை தானே, எந்த நிறம் இருந்தாலும் எல்லாம் பூனை தானே. அவை யாவும் ஒரே தரமன்றோ. இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ? இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ? வண்ணங்கள் வேற்றுமை பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை. எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கு யாவருக்கும் ஒன்றெனல் காணீர். வண்ணங்கள் வேற்றுமை பட்டால், நீ கருப்பார்க்கலாம் சிவப்பார்க்கலாம், அது மானுடர் வேற்றுமை இல்லை. எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கு யாவருக்கும் ஒன்று என காணீர். அப்படி சொல்லிட்டு சொல்லும் போதுதான் இறுதியா சொல்றாரு, நிகரென்று கொட்டு முரசே இந்த நீநிலம் வாழ்பவர் எல்லாம், தகரென்று கொட்டு முரசே பொய்மை சாதி வகுப்பை எல்லாம். பூனை பல கலர்ல பிறந்திருக்கலாம், எல்லாம் பூனை தான். நம்ம பல நிறத்துல இருக்கலாம், எல்லாரும் மனிதர்கள் தான். அதான் வெள்ளை நிறத்தில் ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அது பேருக்கு ஒரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கரும் சாந்து நிறம் ஒரு குட்டி, சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கரும் சாந்து நிறம் ஒரு குட்டி. பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலி நிறமும், எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரு நிறம், ஒரு தரம் அன்றோம். அப்படிதானே முரசு முரசும் பாடுற பாட்டில் தான் இது வரும். ஆனால் அவர் பாடினது சினிமாவில் வந்த பாட்டு, அதில் கொஞ்சம் கலந்துருப்பாங்க, இந்த பாட்டையும் அந்த பாட்டையும் எடுத்து கலந்துருப்பாங்க, டியூன் கேட்கறது நல்லா இருக்கணுங்கிறது அப்படி வந்தது. சூரத் மாநாட்டுக்கு பேக் டு ஃபார்ம் வந்தீங்கன்னா எல்லாரும் இங்கேருந்து போயிருக்காங்க. பாரதியார் அப்படி வீறு கொண்டு போகிறாரு, திலகருக்கு தூக்கி நிறுத்த போகிறோன்னு போகிறாரு. அங்கே ராஷ்பிகாரி கோஷ் தலைவர், அவர் மேடை ஏறி பேச போகிறாரு. மற்றவங்க தீவிரவாத ஆதரவாளர்கள்லாம், நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் என்ன தலைவராக வரல வரல, எலெக்ஷன் நடத்து எலெக்ஷன் நடத்துன்னு கத்துறாங்க. புரியுது இல்லையா? உடனே சேர் பறக்குது, செருப்பு பறக்குது, எல்லாம் பறக்குது, அடித்தடி ஆடிச்சு. காங்கிரஸில் கோஷ்டி பூசல் ஃபேமஸ், அதோட தோற்றகர்த்தா இந்த 1907 தான். அப்போ திலகர் தலைவராக வரணுமா, ராஷ்பிகாரி கோஷ் தலைவராக வரணுமான்னு ஒரே அடிதடி. நம்ம மாடர்ன் இந்தியாவில் நிறையா சொல்லுவோம் அதை பற்றி. அதில் திலகர் வரணுங்கிறதுக்காக எல்லோரும் சப்போர்ட் பண்ணதில் அது ஒரு அடிதடி ஆகி ஒரு மாதிரி கலவரமாக முடிஞ்சு போச்சு. இது அடிதடி ஆகிடுச்சு, போலீஸ் வந்துச்சு, போலீஸ் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சது, எல்லாம் கலைஞ்சாங்க. ஆனால் பாரதி ஜிஏ நடேசனோட தூரமாக உட்காந்து இந்த கலாட்டாவை வேடிக்கை பார்த்தாருன்னு கண்ணால் பார்த்த ராஜாஜி சொல்கிறார். அது உண்மையாக போய் நமக்கு தெரியாது. ராஜாஜி சொல்கிறாரு, பாரதியார் இவ்வளோ வீரமாக பாட்டு போடுறாரு, ஆனால் அன்றைக்கி ஓரமாக உட்காந்து ஜிஏ நடேசனோட இந்த சண்டையை வேடிக்கை தான் பார்த்தாங்க. ஆனால் திரும்பி வந்த பாரதி, எங்கள் காங்கிரஸ் யாத்திரை எங்கள் சூரத் யாத்திரைன்னு ஒரு கட்டுரை எழுதி அதை விற்றார், ரெண்டனா விலைக்கு விற்றார். புரியுது இல்லையா? அதுக்கப்புறம் திலகரோட பிரசங்கங்களெல்லாம் எழுதி போட்டார், எழுதி வெளியிட்டார். திலகர் பிரிஞ்சிட்டாங்க, இப்போ தீவிரவாதிகள் பிரிஞ்சிட்டாங்க. அந்த தீவிரவாதிகள் பிரிஞ்சதை 1907 சூரத் மாநாட்டுக்கு பிறகு தீவிரவாதின்னு பிரிஞ்சதை வந்து அவங்க பாரதியார் முக்கியமாக புதிய கட்சின்னு ஒரு பேர் வைக்கிறார். பின்னாடி சேர்ந்துட்டாங்க, அது வேறு. 1916 லக்னோ மாநாட்டில் சேர்ந்துட்டாங்க, அது வேறு. ஆனால் இது என்னென்னா, பிரிஞ்சதை வந்து அவர் புதிய கட்சின்னு சொல்கிறார். புதிய கட்சியின் கொள்கைகள்லாம் வெளியிடுறாரு பாரதியார். ஸோ 1907 போயிட்டு வந்த பிறகு இதெல்லாம் பண்ணுறாரு. 1907 பாலபாரதம்னு ஆரம்பிக்கிறது இங்கிலீஷ் பத்திரிக்கை, அது பாலபாரதம் என்கிற எங் இந்தியா, பாலபாரதம் ஆர் எங் இந்தியா அப்படின்னு ஒன்று. எங் இந்தியான் காந்தி நடத்தியிருக்காரு, ராஜாஜி நடத்தியிருக்காரு, பாரதியாரும் நடத்தியிருக்காரு. எங் இந்தியான் காந்தி நடத்தியிருக்காரு, ராஜாஜி நடத்தியிருக்காரு, பாரதியாரும் நடத்தியிருக்காரு. பாலபாரதம் அதை இங்கிலீஷில் மாற்றினாலும் எங் இந்தியா தானே, பாலன்னா எங்கு, பாரதம்னா இந்தியா. மெட்ராஸில் ஒரு பாப்புலர் டாக்டர் எம்சி நஞ்சுண்ட பாரதி இவருக்காக நடத்தி கொடுத்தார். எதுலேயுமே பெரும்பாலும் இவர் ஓனர் கிடையாது, இவர் வந்து இதாக தான் அந்தளவுக்கு காசு கிடையாது, இவர்கிட்ட ஏழை தான். இவர் எம்சி நஞ்சுண்ட ராவ் அப்படிங்கிறவர் தான் நடத்தி கொடுத்தார் இவருக்காக, அவர் பணம் போட்டு நடத்தி கொடுத்தார். இவரை விட 20 வயசு மூத்த ஒரு நஞ்சுண்ட ராவ். அந்த நஞ்சுண்ட ராவ் விவேகானந்தர் மேலேயும் ரொம்ப பக்தி, பாரதியார் மேலே நாட்டுப்பற்று பேசுகிறவங்களும் ரொம்ப விரும்புவார். பால மாரத அது ஒரு மாதம் வரக்கூடியது, பாலபாரதம் மாத ஏடு, மந்த்லி மேகசின், அது ஒரு தேசிய எழுச்சி பத்திரிகைன்னு ஒரு சப்டைட்டிலோடு அது வெளில வந்துச்சு. தேசிய எழுச்சி பத்திரிகைன்ற ஒரு விளக்கத்தோடு வந்துச்சு பால பாரதம். இதில் பாரதி ஆசிரியர்னு அறிவிச்சிருந்தாங்க. வரிசையாக பத்திரிக்கை பாருங்க, 1904 சுதேச மித்திரன், 5 சக்கரவர்த்தினி, 6 இந்தியா, 7 வந்து பாலபாரதம். 7 வந்து அவ்வளோ ஆக்டிவ், அவ்வளோ பிஸியாக இருப்பார். இவ்வளோ பத்திரிகை எழுதுனா சும்மாவா? எழுதிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த புக்கிலெலாம் படிக்கிறது வெறும் கவிதை தான், அவர் கட்டுரைகள் உட்பட அரசியல் விமர்சனங்கள் உட்பட எக்கச்சக்கம் எழுதியிருக்கார். அதுக்கு அந்த பத்திரிகையெல்லாம் படிக்கணும், அந்த பத்திரிகைலாம் படிக்காதான் நம்ம வாழ்நாள் பத்தாது. அவரோட எழுத்துக்கள் எல்லாத்தையும் படிக்கலாம், இந்த புக்கில் இருக்கிறது கவிதைகள் மட்டும்தான், பாடல்கள் மட்டும்தான், மித்தபடி அவரோட கட்டுரைகளும் இதெல்லாம் கிடையாது, எக்கச்சக்கம் எழுதியிருக்காரு. தத்துவம், தேசியம், வேதாந்தம் இதெல்லாம் பாலபாரதத்தில் எழுதினார்.
எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமீன் அப்படின்னு ஒரு விவேகானந்தரோட சொற்றொடர் இருக்குல்ல, அது பாலபாரத்தோட அட்டையில போட்டார். அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் தி கோல் இஸ் ரீச்ட். அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட். புரியுது இல்லையா? விழித்திரு, தமிழ்ல சொல்லுங்க, எழுந்திரு, விழுத்திரு, கருதிய கருமம் கைகூடும் வரை. புரியுதுல? நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இரு அப்படிங்கிற அர்த்தம். இந்த பாலபாரதம் 9 into 6 9 inches 6 inches பத்திரிக்கை, 9 inches 6 inches. அதை ராயல் கோர்ட்டோ சைஸ்னு அப்போ சொல்லுவாங்க, ராயல் கோர்ட்டோ சைஸ்னு சொல்லுவாங்க. 32 pages போட்டார் பாலபாரதம். நல்ல காஸ்ட்லியான பேப்பர், இங்கிலீஷ் பத்திரிக்கை, எல்லாம் விரும்பி படித்தான். ஸோ இங்கிலீஷ் பத்திரிக்கையும் அவர் நடத்தினார். சென்னை மவுண்ட் ரோட்டில் தான் பிரிண்டிங் ஆச்சு, சென்னை மவுண்ட் ரோட்டில் தான் பிரிண்டிங். அப்பயே சென்னை நல்லா வளர்ந்த ஒரு இடம் தான் அது. பிரிட்டிஷ்காரன் 1639 சென்னையில் இருக்கிறதுனால அது நல்லா வளர்ந்தது தான். 1 rupee 8 anna விலை இந்தியர்களுக்குன்னா. வெளிநாட்டிலேருந்து வாங்கினா 3 shillings இல்லாட்டி 1 American dollar அப்படின்னு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணார் பாலபாரத்துக்கு. புரியுது இல்லையா? 1 rupee 8 anna அது ரேட்டு இந்தியாவில், இந்தியா பர்மா சிலோன் இங்கெல்லாம் இந்த ரேட்டு 1 rupee 8 anna. வெளிநாட்டிலேருந்து கேட்டிங்கன்னா, இந்த நாடுகள் இல்லாமல் கேட்டிங்கன்னா 3 shillings இல்லாட்டி 1 American dollar பாலபாரதம். 6 pathrikai வாங்கினா 1 pathrikai ஃப்ரீ. இப்படிலாம் சந்தா அறிவித்தார். அந்த ஏற்கனவே சொன்ன அவர் பத்திரிக்கை துறையில் புரட்சி பண்ணதே விலையில தான். ஏழைகளுக்கு ஒரு ரேட்டு, பணக்காரங்களுக்கு ஒரு ரேட்டு போட்டார். அது ஒரு பெரிய புரட்சி. இப்போலாம் யாருமே அதை செய்யல. நஞ்சுண்டராவ் வந்து ஒரு டாக்டர், அவர் ஒரு ஃபார்மசி வச்சுருந்தார். அந்த ஃபார்மசி மாடி மொட்டை மாடி அந்த இடத்துல தான் சென்னைக்கு புரட்சி வீரர்கள் வந்தால் தங்குவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுவார், கவனிச்சுப்பாங்க. பேட்ரன் வச்சு தேவைப்படும், சப்போர்ட்டு தேவைப்படும். சப்போர்ட் இல்லாமல் இவங்கெல்லாம் ஏது காசு? அதனால் சில பேர், நிறைய பேர் தெரியாமல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு பிறந்தவர் அவர் நஞ்சுண்டராவ். அப்புறம் டாக்டர் படித்து பெருசானார். டாக்டர்னா அப்போ டாக்டர்னா பிஜி படித்த டாக்டர், சென்னை மயிலாப்பூரில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். நல்ல காசு, அப்போ டாக்டர்களே கம்மி, நல்ல வருமானம், அதனால் நல்ல காசு. அந்த காசை விடுதலை வீரர்களுக்கு செலவு பண்ணார், சப்போர்ட்டுக்காக செலவு பண்ணார். அவங்களுக்கு சாப்பாடு போடுறது, தங்க வைக்கிறது, இதெல்லாம். 1891 மயிலாப்பூரில் இருக்கார் அவர். மராட்டியத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட, ஏன்னா மெட்ராஸ்லாம் பெரிய சிட்டி, அங்கே ப்ராக்டிஸ் பண்ணால் சம்பாதிக்கலாங்கிறதுனால. டாக்டர் நஞ்சுண்டராவ் அன்னி பெசன்ட்டு இங்கே இருந்தப்போ டாக்டர் நஞ்சுண்டராவ்ட்ட தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துப்பாங்க. அவர் இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதம், சித்தா, யுனானி எல்லாத்தையுமே கலந்து பண்ணார். அதனால் இவரை எலக்டிவ் டாக்டர்னு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. எல்லாத்துலேயும் இருக்கிற சிறந்ததை எடுத்து வைத்தியம் பார்க்கக்கூடியவர் அப்படின்ற அர்த்தத்தில், எல்லாத்துலேயும் இருக்கிறதுல சிறந்ததை எடுத்து வைத்தியம் பார்க்கக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் இவர் எலக்டிவ் ஃபிசிஷியன், எலக்டிவ் டாக்டர், எலக்டிவ் ஃபிசிஷியன் சொல்லுவாங்க. நிறையா சம்பாதிச்சதுனால நிறையா புது காரியங்கள் கொடுத்தாரு. பாரதி கடைசியாக இந்த வீட்டை கட்டினது இவர் தான். நான் முன்னாடி மண்டையம் சீனிவாச சாரின்னு சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இவர் நஞ்சுண்டராவ். அதே மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயில் குளத்துக்கு ஏற்ற அப்படி இருக்கிற மயிலாப்பூரில் ஒரு சவுப்பு வீடு இவர் நஞ்சுண்டராவோட வீடு. இதில் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஏற்றபடி ஒரு சவுப்பு கலர் வீட்டில் இவர் தங்கியிருந்தார். யார்? நஞ்சுண்டராவ். திருவல்லிக்கேணியில் இவர் கடைசியாக இருந்த வீடு நஞ்சுண்டராவோட வீடு. சொந்தமாக வீட்டிலலாம் இருக்க முடியாது. பெரிய வீடு, பெரிய வீடு, அது பெரிய வீடு. கடைசியாக ஃபோட்டோ காட்டுற ஞாபகப்படுது, பெரிய வீடு. இளைத்தல் இகழ்ச்சின்னு சொல்லுவார். மனத்தளர்ச்சி அடையாத அது தாழ்வு அப்படின்னு வரும். இளைத்தல் இகழ்ச்சி அவரோட புதிய ஆத்திச்சூடியில் இளைத்தல் இகழ்ச்சின்னு வரும். அதனால் நீ இப்போ இளைத்து போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். புரியுதா? ரெஸ்ட் ரூம் போய்ட்டுறவங்களே அமுச்சு விடியா. இப்போ நடத்தினதில் கேள்வி கேட்போம். நாத்த பற்றின கவிதைகள்லாம் எழுத ஆரம்பிக்கிற காலகட்டம் இந்த 5, 6, 7 தான், இந்த காலகட்டம் தான். அப்படி அவர் எழுதுனதில், நாட்டுப்பற்று பற்றி எழுதுனதில் ஃபேமஸான பாட்டு தான் வந்தே மாதரம். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதல் என்போம். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதல் என்போம். ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின். ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின். வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு வேறு குலத்தினராயினும் ஒன்று. வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே. ஜாதி மதங்களை பார்க்காதன்னு எழுதுறார். ஜாதி மதமே பார்க்காத வந்தே மாதரம் என்போம்ன்றார். அடுத்த லைன்ல அதுக்குரிய மீனிங் சொல்லிட்டார். மாநிலத்தாயை வணங்குதல் என்போம். இது பெரிய டிபேட்ஃபுல் வார்த்தை, இது சர்ச்சைக்குரிய வார்த்தை. இவர் தமிழ் தாயை சொல்றாரா பாரத தாயை சொல்றாருன்னு தெரியல. ஏன்னா மாநிலம்னு சொல்றாரு. அப்போ தமிழ் மாநிலத்தை சொல்றாரா பாரத தாயை சொல்றாரான்னு சொல்லு. ஸோ வந்தே மாதிரம்னா என்னென்ன அர்த்தமே தெரியாமல் இந்தியாவில் இருக்க இளைஞர்கள் வந்தே மாதிரம் வந்தே மாதிரி கத்துறாங்க. அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கோ. மாநிலத்தாயை வணங்குதல் என்போம் தான் அதுக்கு அர்த்தம்னு சொல்லி அடுத்த லைனில் டெஃபினேஷன் ஒன்று கொடுக்குறாரு. ஏன்னா நிறைய பேர் வந்தே மாதிரி கத்துவாங்களே வெளியே அதுக்கு மீனிங் தெரியாது. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறதான் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், எல்லோரும் கவனிக்க வேண்டிய வார்த்தைகள். ஈன பறையர்கள் ஏனும் அவர் எம்முடன் வாழ்ந்து இங்கு இருப்பவர்கள் அன்றோன்றார். ஒரு அகரகாரத்தில் பிறந்து சொல்கிற வார்த்தைகள் பாருங்க.
அக்ரகாரம் அவருக்கு இக்கட்டே சங்கடமே அதான். அக்ரகாரத்தில் பிறந்து இவ்வளவு புரட்சிகரமான கருத்துக்கள், ஈன பறையர்கள் எனும் அவர் எம்முடன் வாழ்ந்து இங்கு இருப்பவர் என்றோங்கிறார். சீனத்தராய் விடுவாரோ, பிறர் தேசத்தர் போல் பல தீங்கிழைப்பாரோ, சீனத்தராய் விடுவாரோ, பல தேசத்தர் போல் பல தீங்கிழைப்பாரோன்னு அந்த பாட்டு அப்படியே போயிட்டே இருக்கு. அதே பாட்டில் சொல்றாரு, ஆயிரம் உண்டு இங்கு ஜாதி எனில், இல்லை அந்த வந்தேமான பாட்டில் வர வார்த்தைகள், அந்நியர் வந்து புகழென்ன நிதி, இங்கே ஆயிரம் ஜாதி இருக்குன்னா அவனை விரட்டி என்ன பண்ண போற, ஆயிரம் உண்டு இங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழென்ன நிதி. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்மிடையே சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ. அப்போ ஜாதி ஏன் பார்க்குற, நமக்குள்ள சண்டை இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாம் பிரதர்ஸ், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வே. காவிரியில் தண்ணி தரமாட்டான், ஒற்றுமை இல்லை, எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வேங்கிறார். நன்று இது சேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும் அப்படிங்கிறார். நன்று எது தேர்ந்திடல் வேண்டும், ஒன்னா இருந்தா தான் வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. நன்று இது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும் அப்படிங்கிறார். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும்ங்கிறார். எப்பதம் வாய்த்திடுமேனும், எப்பதம் வாய்த்திடுமேனும், நம்மில் யாவருக்கும் மந்த நிலை பொதுவாகும். எப்பதம் வாய்த்திடுமேனும், நம்மில் யாவருக்கும் மந்த நிலை பொதுவாகும். 30 கோடியும் வாழ்வோம், வீழில் 30 கோடி முழுமையும் வீழ்வோம் அப்படிங்கிறார். 30 கோடியும் வாழ்வேம், வீழ்வில் 30 கோடி முழுமையும் வீழ்வேங்கிறார். வாழ்ந்தா ஒற்றுமையா 30 கோடி வாழ்வோம், வீழ்ந்தா 30 கோடி ஒன்னா செத்து போவையா? ஏன் நம்ம 30 கோடிக்குள்ள இவ்வளவு வேறுபாடுகள், ஏன் இவ்வளவு ஜாதி, ஏன் இவ்வளவு வகுப்பு? வாழ்ந்தா 30 கோடி ஒன்னா வாழ, இல்ல 30 கோடி ஒன்னா செத்து போவோம். தேவி எங்கள் பாரத தேவி, எங்கள் தீமைகள் யாவையும் தீர்ந்து அருள் செய்வாள். இந்த பாட்டிலே கடைசியா, ஆவி உடல் பொருள் மூன்றும், ஆவி உடல் பொருள் மூன்றும் அந்த அன்னை பொற்தாளினுக்கு கால்பதமாக்கி, அந்த அன்னையின் பொற்பாதங்களுக்கு கற்பிதமாக்கி, அப்படி சொல்லலாம், அந்த அன்னையின் பொற்பாதங்களுக்கு கற்பிதமாக்கி. எந்த பாரதியார் கவிதைகள் பாடல்கள் எடுத்தாலும் இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கும், அந்த பாட்டு தான். எந்த புக்கு வாங்கினாலும் இதுதான் ஃபஸ்ட்டு பாட்டு. ஆனால் இப்போ நான் கடைசியாக சொன்ன இந்த பேரா இப்போ இருக்கிற புக்ஸில் கிடையாது, அதுக்கு மேலே வேற தூக்கி வச்சுருக்கேன். இதை சாமி கும்பிட்ற மாதிரி நினச்சி அதை மாற்றிட்டாங்க போல. புரிதல, வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதல் என்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதல் என்போம். இந்த வந்தே மாதம் வேற, பக்கிம் சந்திர சட்டர்ஜியோட வந்தே மாதம் வேற, பக்கிம் சந்திர சட்டர்ஜியோட வந்தே மாதம் வேற. மூணு எழுதியிருக்காரு இதுலயே, ஜெய ஜெய வந்தே மா, ஆரியரும் பர சூரியரும், அது வேற வந்தே மாதம், பாரதியார் படத்தில் வரும். ஆரியரும் பர சூரியரும் வேற. இந்த பாட்டை தான் முதல்ல படித்தார் கிருஷ்ணசாமி ஐயங்கார், காங்கிரஸ்ல இருந்த மிதவாதி. இந்த பாட்டை படிச்சுட்டு அப்படியே புலங்காகிதம் அடைஞ்சு சந்தோஷப்பட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, என்ன அந்த பாட்டெலாம் எப்படி வச்சுருக்கீங்க, இது இந்நேரம் உலகம் ஃபுல்லாக பரவியிருக்க வேண்டாமா, காசு இல்லைங்க, நான் எங்கள்கிட்ட கேட்க வேண்டிய காசு கொடுப்போம்னு டக்குன்னு ஒரு 100 ரூபா, அப்போ 100 ரூபானா இப்போ 500,000 டக்குன்னு தூக்கி கொடுத்தாரு. அப்பயே ஸ்பாட்டில் அப்போ 1 ரூபா 2 ரூபா இருந்தால் குடும்பமே நடத்தலாம் அப்படி, புரியுது இல்லையா? தூக்கி கொடுத்தாரு 100 ரூபா. இந்த பாடல்களை கேட்ட பிறகு தான் கிருஷ்ணசாமி ஐயங்கார், நான் இலவசமாக பிரிண்ட் போட்டு கொடுக்குறேன் எல்லா ஸ்கூலுக்கும் கல்லூரிகளுக்கும், இசை சொல்லி கொடுக்குற இசை வித்தகர்களுக்கும் இதை இலவசமாக கொடுக்கும், இது எல்லார் வாயிலேருந்து இந்த பாட்டு வெளில வரணும். இது என்ன இப்படி குப்பத்தொட்டில் வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கீங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு 1907 இது நடக்குது. கிருஷ்ணசாமி ஐயர் அவரோட பாடல்களை வெளில கொண்டு வரார். அவர் இன்னொரு பாட்டையும் கேட்டார், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இன்னாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இன்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இன்னாடு. இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று முழங்கேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ முழங்கேனோ. இது 4வது வந்தே மாதிரம் அவருக்கு. இந்த பாட்டையும் படிச்சுட்டு கிருஷ்ணசாமி ஐயருக்கு உற்சாகம் தாங்க முடியல, என்ன இவ்வளோ சூப்பராக இருக்குது இப்படி போட்டு வச்சுருக்கீங்க இந்த பாட்டெல்லாம்னு சொல்லி. இன்னொரு பாட்டும் கேட்குறாரு கிருஷ்ணசாமி ஐயர் அதே நிகழ்ச்சியில், மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநிலம் மீதில் அதுபோல் பிரிதில்லையே,
மாநிலம் மீது அதுபோல் பிரிதில்லையே, மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, இன்னரும் நீர் கங்கை எங்கள் ஆறு, இன்னரும் நீர் கங்கை ஆறு எங்கள் ஆறு. இதுக்கு முன்னாடி இமயமலைக்கு சேரன் செங்கட்டுவன் போனா கொடி பொறுத்தானப்பெல்லாம் சொல்லுவாங்க, ஆனா இமயமலையும் கங்கையும் எங்களுதுன்னு கர்வத்தோட சொன்ன முதல் கவிஞன் பாரதி தான். கர்வத்தோட சொன்ன மண்ணும் இமயமலை எங்கள் மலையன்னு சொன்னா, எங்க இருக்கும் அது, எங்க இருக்கு நம்ம, எங்க இருக்கோம், வடகோடி தென்கோடி. ஆனா சொன்ன பாரதம்ங்கிற கான்செப்டே உருவாகாத காலத்துல 29ல தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கேட்ட காலகட்டத்தில், மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநிலத்தின் மீது அதுபோல் பெரிதில்லையே, மாநிலத்தின் மேல அது மாதிரி வேற ஏதாவது இருக்கா இமயமலை மாறி, இன்னரும் நீர் கங்கை ஆறு எங்கள் ஆறு, இன்னரும் நீர் கங்கை ஆறு எங்கள். அப்படி ஃபீல் பண்ணதுனால்தான் கங்கையின் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம்னு சொன்னார். இங்கு தன் மாண்பிற்கு எதிர் வேறே அப்படின்ற மாதிரி பண்ணார். ஸோ இந்த சொத்தெல்லாம் எங்களுதுன்னு சொன்ன உரிமை படைத்த முதல் கவிஞனை தான், இது மாதிரி உரிமை படைத்து இது எங்களுதுன்னு சொன்ன கவிஞர்கள் இதுக்கு முன்னாடி பின்னாடி கிடையாது. அந்தளவு இந்த மூணு பாட்டு தான் கிருஷ்ணசாமி ஐயர் முதல் முறையாக 1997 சுதேச கீதங்கள்ன்ற தலைப்பு போட்டு பப்ளிஷ் பண்ணுறாரு, இலவசமாக கொடுக்குறாரு கிருஷ்ணசாமி ஐயர். வந்தே மாறம் வந்தே மாறம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதல் என்போம். ஒன்று, மாநில தாய்னா ஸ்டேட்டா நேஷனலா பாரதமா தெரியாது. இப்போ இந்த பழக்கருப்பையான ஒருத்தர் இருக்கார், சர்க்கார் படத்தில் கூட வில்லனாக நடித்தார்ல, காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தர், அவர் பல கட்சியில் இருந்திருக்காரு, இப்போ சர்க்கார் படத்தில் வில்லன் நடித்தார், பழக்கருப்பே நல்ல ஒரு தமிழ் பேச்சாளர். அவரோட பேச்சு கேட்டிங்கன்னா தெரியும் இந்த பாரதியை திட்டுவார் என்ன பண்ணுவாங்க, இந்த பாரதியை கெடுத்து வச்சுருக்கேன், எங்கே இருக்குது பாரத தாய், எங்களுக்கு தமிழ் தாய் மட்டும்தான் உண்டு, பாரத தாயே கிடையாது, எங்கே இருக்குது அங்கே பாரத தாய், அப்படி இருந்தால் எங்களுக்கு இன்னொரு காவிரி வந்திருக்கணும்ல, பாரத தாய்னு ஒன்று இருந்தால் இன்னொரு கங்கை வந்திருக்கணும்ல, பாரத தாயின்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு தமிழ் தாய் மட்டும்தான் இருக்குது, சம்மந்தம் இல்லாமல் பாரத தாய் பாரதாயின்னு சொல்லி எங்களை குழப்பி விட்டான் பாரதின்னு சொல்லி பாரதியை திட்டுவார். வாழ்க செந்தமிழ் வாழிய நற்றமிழர், வாழ்க பாரத மணி திருநாடு. இன்னொரு பாட்டில் பாரதி சொல்கிறது, வாழ்க செந்தமிழ் தமிழை வாழ்த்துறார் பாரதி, வாழிய நற்றமிழர், நற்றமிழர் தமிழர்கள் வாழ்ந்துட மாட்டாங்க, நல்ல தமிழர்கள் தான் வாழ்வாங்க, ரொம்ப ஷார்ப்பாக, வாழ்க நற்றமிழர் வாழ்க பாரத மணி திருநாடு. தமிழ்நாட்டையும் வாழ்த்திட்டு அடுத்து பாரத நாட்டையும் வாழ்த்துறாரு பாரதி, பயங்கர புத்திசாலி. அவர் பெரியார் மாதிரி பெரியார் நீதி கட்சி திராவிடர் கழகம்லாம் அப்போ தனித்தமிழ்நாடு கேட்டுக்கிட்டு இருந்த காலகட்டம், தமிழகம் இந்தியாவில் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டம், அந்த நேரத்தில் தேச உரிமைப்பாட்டை பாராட்டி நாங்கள் இந்தியாவில் இருப்போம், எங்களுக்கு முதல் தமிழ், அடுத்தது பாரத மணி திருநாடு தான் சொல்லுவோம், அதான் பாரத மணி திருநாடுங்கிறார். மண்ணும் இமயமலை எங்கள் மலையேங்கிறார், நீர் கங்கை ஆறு எங்கள் ஆறுங்கிறார். அப்போ இமயமலையும் கங்கையும் சொந்தம் கொண்டாடுறேன்னா நம்ம பாரத நாட்டில் இருக்க ஒத்துக்கிட்டோம்னு அர்த்தம், அதுதான் சரின்னு நினைக்கிறார் அவர், பாரத நாட்டில் தமிழ்நாடு இருக்கிறது தான் சரி நினைக்கிறார், அது தப்பு, அவர் தான் கெடுத்துட்டாரு. பாரத தாயின்னு ஒரு தாயே கிடையாது, அந்த கான்செப்டே கிடையாது, தமிழ் தாய் இருக்கா, கேரள தாய் இருக்கா, கன்னட தாய் இருக்கா, மலையாள தாய் இருக்கா, ஆந்திரா தெலுங்கு தாய் இருக்கா, பாரத தாயின்னு ஒரு தாயும் கிடையாதுன்னு படக்கருப்பியா பேசிட்டு இருக்கார் ரொம்ப நாளா. ஆனா இவர் சொல்றாரு, வாழ்க செந்தமிழ் வாழிய நற்றமிழர் வாழ்க பாரத மணி திருநாடுங்கிறது, தமிழ்நாட்டையும் பாராட்டி பாரதத்தையும் பாராட்டக்கூடியது, கொஞ்சம் ஒருமைப்பாட்டை மெயின்டைன் பண்ணி பாட்டு எழுதினவர் தான் பாரதம் தான். ஸோ மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்த நாடே, அந்த நாடு அந்த பாட்டு, வந்தே மாறம் பாட்டு, இந்த மூணு பாட்டையும் தான் ஃபஸ்ட்டு 1907 பாரதி பப்ளிஷ் பண்ணுறாரு சுதேச கீதங்கள் அப்படிங்கிற தலைப்பில். எல்லாருக்கிட்டையும் இதை பரவு செய்ய வேண்டாமா, ஏன் சும்மா இருக்கீங்க, நானே எல்லா செலவையும் பார்த்துக்கிறேன்னு பரவ செஞ்சேன். ஆனால் இதே கிருஷ்ணசாமி ஐயரை பின்னாடி அவர் காங்கிரஸில் பாரதிக்கு எதிர்ப்பாக மாறும்போது திட்டியும் தீர்த்துருக்கார். அப்படி நமக்கு நம்மளோட புக்கை ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணவராச்சே அப்படின்லாம் அவர் யோசிக்கல. பாரதியார் சுற்றம் நட்பாக இருந்தாலும் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டித்தார். பின்னாட்களில் இவர் காங்கிரஸில் பாரதிக்கு எதிர்ப்பா, ஏன்னா பாரதி தீவிரவாதி, கிருஷ்ணசாமி ஐயர் மிதவாதி, ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு வரும்போது கண்ணபுரன் திட்டார் கிருஷ்ணசாமி ஐயர். ரெண்டாவது கிருஷ்ணசாமி ஐயர் பின்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் நீதிபதியாகவும் மாறிட்டார். நீ சுதந்திரம் சுதந்திரம்னா இப்போ நீதிபதியாக மாறிட்ட, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வேலையை வாங்கிட்ட, அப்புறம் எங்கே இருக்கு உங்கள்கிட்ட சுதந்திர வேட்கை அப்படின்னு கிண்டல் பண்ணார். சுதேச மித்திரன்லேயே இந்தியாவிலேயே எழுதி கிண்டல் பண்ணார்.